அமித் ஷாருடைய பேச்சு ஹிந்தி வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும். இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிற? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்ட் அப் பண்ண. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. ஆமாண்ணே, இங்க பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. ஹிந்தி என்று இன்று ஒரு காலத்தின் கட்டாயம். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசை நாயகி ஆங்கிலம் இருக்க, ஊர் தேவடியா ஹிந்தி எதுக்கு? Oh God! Give respect, take respect, okay? உனக்குலாம் எதுக்குடா respect? பொறம்போக்கு. You mean wasteland? ஒரு ஆல்டர்னேட் லாங்குவேஜா அத கத்துக்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? இத நம்ம இன்னும் எதிர்த்து கொண்டே இருந்தோம்னா நம்ம மக்களுக்கு தான் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னுடைய பார்வை. வேலைக்கு வைக்கிறது ஆயிரம் முறை இவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எளிமையான விஷயம். ஒரே வாசலுக்கு எதுக்கு ரெண்டு கதவு? சார், யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் கையெழுத்த வாங்குங்க. சீன் முடியறதுல கிளவி செத்துற போது. மாநிலங்களுக்கு இடையே தொடர்பு கொள்ள ஆங்கிலமே போதும் எனும் போது நாங்க எதுக்குடா இந்திய படிக்கணும்னு அண்ணா கேட்டாரு. அந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். டேய், சைலன்ஸ்ல ஆயில் லீக் ஆகாத பாரு. டேய், இங்க பதில் சொல்றா. ஆனா புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தான் புரியாத மாதிரி நடிக்கிறார்கள். காரணம் கேட்காத அரசியல் அவ்வளவுதான். இதுக்கு ஒரு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? அமித்ஷாவினுடைய கருத்து, பாஜகவினுடைய கருத்துங்கிறதெல்லாம் தாண்டி, ஒன்றிய அரசு என்பது காலங்காலமாக இந்திய இணைப்பதுல வந்து அவங்க இதா இருந்திருக்காங்க. நேரு காலத்துல இருந்து உப்பு கட்ட நாய்ப்பு கட்டி எடுத்தா கூட போக மாட்டாங்க போல இருக்க. அன்பர் சொல்றாரு, என்னமோ நார்த் இந்தியால எல்லாம் படிக்காதவங்க சவுத் இந்தியால எல்லாம் படிச்சவங்கன்ற மாதிரி பேசுறாரு அவரு. கர்நாடகா எல்லாம் நம்மளோட பெட்டரா முன்னேறினவங்க, அங்க அவங்க பாஜக ஆட்சி தான் வருது. மொத்த சனினா வந்து இந்தியாவில இறங்கிட்டேன். மெட்ரோ மெட்ரோ எல்லாம் ஹிந்தி பேர் கூட அவங்களும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தமிழ் நீங்க எங்களை முன்னோடியா வச்சு, நீங்க முன்னோடியா இருக்கீங்க, நாங்க பின்னா ஃபாலோ பண்ணி வரோம்னு அவங்க சொல்றாங்க. பார்த்தல புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே, நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி உழுகும் தெரியுமா? கன்னட திரைப்பட விழா ஒன்றில் பேசிய சுதீப், ஹிந்தி இனி ஒருபோதும் தேசிய மொழி கிடையாது என்று குறிப்பிட்டார். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? நீங்க அடிமை மொழியான இங்கிலீஷ தூக்கி பிடிக்கிறீங்க. நம்மள ஒரு 200 வருஷம் நம்மள கால்ல போட்டு மெரிச்சனோட லாங்குவேஜ தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறீங்க. வெயில்ல படுத்து இதுதான் யோசிச்சீங்களா? இதுக்கு மேலயும் யோசிச்சீங்களா? ஆங்கிலேயம் நம்மள வந்து 200 வருஷம் ஆண்டா அடிமையாச்சனா, யாரை மூஞ்சியும் பிடிச்ச ஆங்கிலத்துல திணிக்கல. ஆங்கிலத்தை படித்தால் வேலை வாய்ப்புகள், ஆங்கிலத்தை படித்தால் உலகோடு உறவாடக்கூடிய வாய்ப்புகள், அடுத்தடுத்த முன்னேற்றம் போன்ற விஷயங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். மூணாவது, நான் இருக்கு ஹிந்தி படிக்கணும், நீ ஹிந்தி படிச்சா இப்படி எல்லாம் வாழ்க்கையில முன்னேறலாம், ஏதாவது ஒரு தரவு இருக்கா? ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? எதையாவது காட்டுறீங்களா? வெறும் அகங்காரத்தின் வெளிப்பாடு. இந்தியான வெள்ளக்காரை அமைச்சுட்டு போயிட்டான், நாங்க தான் அதிகமா இருக்கோம் பாப்புலேஷன்ல, எங்க மொழியை நீ படி. இதை தவிர இந்த ஹிந்தி படிங்கிறதுல வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா, கணக்கு இருக்கிறதா? ஒண்ணுமே கிடையாது. நீ எல்லாம் கேள்வி கேட்கலாமா? கேள்விக்கு வந்துருங்க. ரொம்ப சிம்பிளா, எப்படியும் இந்தியாவுக்கு வெளியில கம்யூனிகேட் பண்ணணும்னா இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. ஓகே, சரி. இன் தட் கேஸ் இந்தியாக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ் போதுமானதுனா எதுக்கு நீ ஹிந்தி படிந்து கம்பல் பண்ணும்? இட் இஸ் நாட் எ கம்பல்ஷன். அகைன் இட்ஸ் கங்கே கம்பல்ஷன். இட் இஸ் நாட் எ கம்பல்ஷன். மகனே செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு போடுவேன். அதோட அசிங்க என்ன வேணும்? இத ஒண்ணு தான் நம்ம எல்லா விவாதத்திலும் சொல்லுவோம். கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டோம். கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டோம். திருப்பி திருப்பி சொல்லணும் சார். கேட்ட கேள்வி எனக்கே பதில் சொல்லிக்கோ. நம்ம கேட்ட கேள்விக்கு மேலேயே சொல்லியா? நான் கேக்குறேன்,
ஹிந்தியை மட்டும் ஏன் திணிக்கணும்னு நினைக்கிறீங்க? 22 லாங்குவேஜ் அது ஒண்ணு தானே. அப்ப 21 லாங்குவேஜ் நீங்க எல்லாம் தமிழ் கத்துக்குன்னு சொல்ல வேண்டியது நடத்துல இது கேள்வி இது கேள்வி. இந்த வீட்டுல ஒரு அத்தையும் மாமாவும் பேங்க்ல வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு ஆங்கிலமும் தமிழும் தவிர எதுவுமே தெரியாது. மும்பைக்கு டிரான்ஸ்பர் போட்டாங்க வங்கியில. 6 மாசம் கழிச்சு அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேரும் மிக சரளமாக இந்தியில் உரையாடி கொண்டிருந்தாரு. மொழி பேசக்கூடிய சூழல்ல யாரையாவது கொண்டு போய் விட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் 7 மாசத்துல அந்த மொழி அவர்களுக்கு பழக்கப்பட்டுவிடும். உண்மை. தமிழ்நாட்டில் மிஞ்சி போனா எத்தனை பர்சன்ட் பேரு இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு வேலைக்கு போவாங்க? 3% போவாங்களா? இதற்காக 90% காரணம் எல்கேஜில இருந்து இந்தி படிச்சு உட்கார்ந்து இருக்கணுமா? இதெல்லாம் எவ்வளவு அடிப்படையில ஒரு அறிவற்ற ஒரு விஷயமாக இருக்கு. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. நான் இங்க இருந்து போனே கஷ்டப்பட்டேன். ஏன் வாட்ச்மேன் கூட ஹிந்தி பேச முடியல, பானிபுரிக்காரன் கூட பேச முடியலன்னு வருத்தப்படுறவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற இதெல்லாம் ஒரு காரணமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. லிங்க் லாங்குவேஜா இங்கிலீஷுக்கு பதிலா ஹிந்திய ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனியா புடுங்க வர. ஏன்னா அப்ப எல்லாம் நம்ம ஒன்றியம் ஒன்றியம் பேசி பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் இல்லையா? மாப்ள புரிஞ்சு போச்சு. அந்த அது இல்லாம ஒரு நாடுன்ற ஒரு ஒரு யூனிட்டி ஒரு ஒரே லாங்குவேஜ்ல ஒரு ஒரு லாங்குவேஜ் தமிழ் வைங்களா சார்? அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸோட பேரு ஹிந்தில சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கே உன தெருப்பால அடிக்கணும். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு நிதி கொடுக்கலையா? ஹிந்தி பேச மாநில நிதி கொடுக்கலையா? ஏன் மினிஸ்ட்ரி பேரை ஹிந்தில வைக்கிறீங்க? ஜலம்னு தமிழ்ல கூட இருக்கு. ஜலம் தமிழ் இல்லையா? பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாளாச்சா? முக்காவாசி விஐபி மினிஸ்டர்ஸோட ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் படிச்சாலே 200 ரூபாய் ஃபைன் இருக்கு. 200 ரூபாய் தமிழ்ல பேசினா பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. எந்த ஸ்கூலுங்கிறத அவர் சொல்லணும். சொன்னாக்க நாளைக்கே அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன். ரெடி ப்ளீஸ் சார். இல்லங்க, அது என்ன இங்க சொல்றதுக்கு என்ன ஆஃப்லைனா தாங்க சொல்ல முடியும். டேய் பிசும்பே, பரவாயில்லை சொல்லு. நீ ஒரு சார்ஜ் வச்சிட்டீங்க அவர் சொல்றாரு யாருன்னு. அது நல்லா இருக்கு. இப்ப சொல்ல புரியா இல்லையா? சொல்ல முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், அதனால கேட்கறேன். இல்ல சார், ஒரு நிமிஷம். என்னன்னா எங்க நிறுவனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சொல்லலாம் சொல்லலாம், நாங்க ஆட் பண்ண ரெடியா இருக்கோம். நீங்க உங்க நீங்க இல்ல, நான் சொல்ல விருப்பப்படல. எப்படி தான் செய்யினா லேசரா தக்கறங்க. சொன்னா சொல்லணும் சொல்லலாம் விட்டுருவோம். இல்ல சார், அதோட நிறுத்திடுவோம். நம்ம ஒரு குடதனச்சா ப்ரூவ் பண்ணுல்ல. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் சார். நான் போய் சொல்றேன்னா உண்மை சார். ஓகே, அவர் சொல்ல விரும்பலையா? இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். எல்லாமே குத்து குத்துன்னு சொல்லுங்களே. ஓ, மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுன ஒரு குத்து குத்துன. அப்படியா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.